3-5 நுரையீரலுக்கான நேரம், சரியா? நுரையீரல் தன்னைத்தானே ரெஜுவனேஷன் பண்ணக்கூடிய நேரம். இந்த நேரங்களில் ஸோ அவங்களுக்கு என்னென்னா அந்த வறட்டு இருமல் என்பது ஏற்படும். இருமலில் பல வகையான இருமல்கள் இருக்குது. பித்த முரண்பாடுனால வரக்கூடிய இருமல் இருக்குது, வாத முரண்பாடுனால வரக்கூடிய இருமல் இருக்குது, கப முரண்பாடுனால இருக்கக்கூடிய இருமல் இருக்குது. நீங்கள் ஒரு 5 முறை, ஒரு நாளைக்கு 5 முறை இந்த வெத்தலை 5 சொட்டு தேன் மருந்து வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வறட்டு இருமல் வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். 11 to 5 மணி, எப்படியே காலை 5 மணி வரைக்கும் இந்த டைம்களில் தான் வந்து அவங்க வந்து அந்த வறட்டு இருமல் வந்து ஜாஸ்தியாகும். ஏன் அப்படின்னா கொரோனாவையே எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் வந்து தூதுவேளைக்கு வந்து இருக்குது அப்படின்றத நம்ம கொரோனா காலங்கள் நிறைய மக்களுக்கு சொல்லியிருக்கோம். பகல் பொழுதில் ஏற்படவே ஏற்படாது, அவங்க பாட்டுக்கு ஹாயாக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ராத்திரி நிலை படுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து இருமலையே ஏற்படும். ஏன்னா மிளகில் வந்து காரச்சுவை இருக்குது, வெற்றிலையில் காரச்சுவை இருக்குது, திப்பிலியில் காரச்சுவை இருக்குது. இந்த காரச்சுவை என்ன பண்ணணும்னா நெஞ்சு சளி இருந்தால் கூட, மார்பு சளி இருந்தால் கூட அந்த சளியை வந்து வெளியேற்றிடும். ஆஸ்க் இன்ஃபர்மேஷன் அனைவருக்கும் இனி வணக்கங்கள். நான் டாக்டர் ஆனந்தராஜ். ஸோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் இருமல். இது இந்த இருமல் என்பது சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. இது வந்து சிலருக்கு வந்து வறட்டு இருமலாக வரும், சிலருக்கு வந்து தூக்கத்தில் வரும், தூங்கிக்கிட்டே இருப்பாங்க தெரியும் இருமல் அதிகமாக இருக்கும். சிலருக்கு வந்து சாப்பிட்டு முடித்தோன்னே இருமல் வரும், கண்டினியூஸ் காஃபாகவே இருக்கும். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா அது இப்படி இரும்பும் போது அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த பகுதி எல்லாமே வந்து நரம்ப பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு டைட் ஆகிற மாதிரியான ஒரு வலி என்பது ஏற்படும். பொதுவாக வந்து இந்த இருமல் ஏன் ஏற்படுது அப்படின்னா நெஞ்சு நம்முடைய நுரையில் இருக்கக்கூடிய அந்த சளி, மார்பு சளின்னு சொல்லுவோம், அந்த மார்பு சளி ப்ளஸ் வந்து உள்ளே இருக்கக்கூடிய கிருமிகள்னால ஸோ இது வந்து இந்த இருமல் என்பது ஏற்படுது. ஸோ இந்த இருமல் வந்து வறட்டு இருமலாக ஏன் ஏற்படுது அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய மூக்கஸ், அந்த மூக்கஸ் வந்து காஞ்சி போகும்போது, ஏன்னா நம்முடைய உள்ளுக்குள்ளே வந்து நுரையீரலில் பார்த்திங்கன்னா சளிப்படலம்னே இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு வந்து நுரையீரலையே பாதுகாப்பு செய்யக்கூடியது. இது வந்து நம்ம மார்பு பகுதியில் இருக்கக்கூடிய அதீத உஷ்ணத்தினால அப்போ என்ன ஆகுனா உள்ளுக்குள்ளே வந்து ஒரு கிருமி வந்து ஃபார்ம் ஆகுது, வைரஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த வைரஸ் ஃபார்ம் ஆகணுன்னா அது என்ன ஆகும்னா ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா வறட்டு இருமலாக கண்டினியூஸ் காஃப்னு சொல்லுவாங்க, சரியா? ஸோ அந்த மாதிரி வரும். சில நேரத்தில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நாக்கே வந்து பிடிச்சி இழுக்கிற மாதிரியான இருமல்லாம் இருக்கும் வறட்டு இருமலில். ஸோ அதே போல் வந்து இந்த வறட்டு இருமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதனால் இருப்பினா ப்ராங்கைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராங்கியல் ஹோல் அதாவது அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது காற்று சிற்று அறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம சுவாசிக்கின்ற காற்றானது அந்த காற்று சிற்று அறைகளில் சின்ன சின்ன பைகளாக இருக்கும், அந்த காற்று சிற்று அறைகளில் இந்த காற்று சேமிக்கப்படுது. அதுதான் என்ன போது நம்மளுடைய நீண்ட ஆயுளை வந்து உருவாக்குது. அந்த காற்று சிற்றறைகளில் என்ன ஆகும் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து சில இன்ஃப்ளமேஷன் வந்து உருவாகும், வைரஸ்னாலே சில இன்ஃப்ளமேஷன் வந்து உருவாகுது. அந்த இன்ஃப்ளமேஷனால் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இருமல் என்பது அதிகமாக மாறும். பொதுவாக வந்து சளி இருக்கவங்களுக்கு இருமல் வந்து தான் சளியை வந்து வெளியே தள்ளும், சரியா? சளியை வெளியே தள்ளுறதுக்கு இந்த இருமல் வந்து உடம்பை உருவாக்கும், அது வந்து சாதாரண விஷயந்தான். ஆனால் அந்த வறட்டு இருமல் சளி வராது, ஆனால் வந்து இருமிக்கிட்டே இருப்போம். இருமலில் பல வகையான இருமல்கள் இருக்குது. பித்த முரண்பாடுனால வரக்கூடிய இருமல் இருக்குது, வாத முரண்பாடுனால வரக்கூடிய இருமல் இருக்குது, கப முரண்பாடுனால இருக்கக்கூடிய இருமல் இருக்குது. ஸோ வாத பித்த கபம் இதை வந்து தொந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூன்றின் குற்றத்தினாலினால் கூட இந்த இருமல் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அப்படிப்பட்ட இருமல்களில் நம்ம வந்து ஆரம்பகட்ட நிலையில் இருக்கிறது வந்து நம்ம வந்து சில வகையான நம்ம சொன்ன மருந்துகளை வச்சு சரி பண்ணிடலாம். ஸோ அடுத்த நிலைகள் போகுது அப்படின்னா நம்ம வந்து ரத்தத்தில் சில கிருமிகள் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும், நம்முடைய நுரையீரல் பகுதியில் சில கிருமிகள் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும், சில வைரஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து ரத்தத்தினுடைய ரத்த பரிசோதனை மூலமாக கண்டுபிடிச்சு அதன் மூலமாக அது என்ன மாதிரியான வைரஸ் என்ன மாதிரியான கிருமின்னு பார்த்து அது சார்ந்து நம்ம எடுத்துக்கோம். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பகலில் வந்து சும்மா இருப்பாங்க, இரவு நேரங்களில் தான் வந்து படுக்கும்போது தான் வந்து அந்த இருமல் வந்து ஏற்படும். ஸோ அதுக்கு வந்து உடம்பும் ஒரு பாதிப்பு, மனசும் ஒரு பாதிப்பு. ஸோ மனசில் ஏற்பட்ட ஏதோ ஒரு மன அழுத்தம், அந்த ஆழ்ந்த மன அழுத்தம், அந்த ஆழ்ந்த மன அழுத்தத்தின் மூலமாக தான் இந்த இருமல் என்பது ஏற்படும். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சு பகுதியில் அந்த நுரையீரல் பகுதியில் இருக்கக்கூடிய கிருமியினால், இப்போ சிலருக்கு வந்து எப்படின்னா சளி மார்பு சளி தேங்கியிருக்கும், தேங்கியிருக்கக்கூடிய சளிக்குள்ளே ஒரு கிருமி ஃபார்ம் ஆகும், அதாவது வந்து டியூபர்குலோசிஸ்னு சொல்லக்கூடிய அந்த வைரஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அதன் மூலமாக என்ன பண்ணுவோம்னா இருமிக்கிட்டே இருப்பாங்க, சளி வெளியேற்றதுக்காக இருமிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் சளி வராது, அது வந்து வறட்டு இருமலாகவே இருக்கும். சிலருக்கு வந்து இந்த ஆஸ்மா, க்ரானிக் ஆஸ்மா பேஷண்ட் பார்த்திங்கன்னா அந்த மூச்சு இழைக்கும், அதுவும் கூடவே இருமலும் இருக்கும். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் இருமல் மட்டும் இருக்கும், அது வந்து மிட் நைட்டில் தான் வரும்,
ஸோ அந்த மிட்நைட்னு சொல்லக்கூடிய அதாவது நம்முடைய அக்குபஞ்சர் சித்தாந்தப்படி 11 to 5 மணி இப்படியே காலை 5 மணி வரைக்கும் இந்த டைம்களில் தான் வந்து அவங்க வந்து அந்த வறட்டு இருமல் வந்து ஜாஸ்தியாகும். ஏன் அப்படின்னா 11 to 1 வந்து பித்தப்பைக்கான நேரம், பித்தப்பை தனக்காக வேலை செய்யக்கூடிய நேரம். 1 to 3 வந்து கல்லீரலுக்கான நேரம், கல்லீரல் தனக்காக வேலை செய்யக்கூடிய நேரம். 3 to 5 நுரையீரலுக்கான நேரம், சரியா, நுரையீரல் தன்னைத்தானே ரெஜுவினேஷன் பண்ணக்கூடிய நேரம். இந்த நேரங்களில் ஸோ அவங்களுக்கு என்னென்னா அந்த வறட்டு இருமல் என்பது ஏற்படும். ஸோ பகல் பொழுதில் ஏற்படவே ஏற்படாது, அவங்க பாட்டுக்கு ஹாயாக சுற்றிட்டு இருப்பாங்க. ஆனால் ராத்திரி நில படுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து இருமலையே ஏற்படும். ஸோ இதெல்லாம் வந்து சில கிருமிகள்னால் ஏற்படக்கூடியது. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய பழச்சாறுகளை வந்து கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் வந்து சாப்பாடை விட பழங்கள் அதிகமாக எடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க, குளிர்ச்சி நிறைந்த பழங்கள் எடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து ஏற்படுது. ஸோ இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக அவங்களுக்கே தெரியும் மிளகு அப்படின்றது நமக்கு வந்து நல்ல ஒரு ஆன்டிபயோட்டிக் இது. ஸோ மிளகு வந்து ஆன்டி இன்ஃப்ளமேஷன் சொல்லலாம். ஸோ அந்த மிளகு, திப்பிலி, வெற்றிலை இந்த மூணையும், இப்போ வெற்றிலையில் ஒரு 2 எடுத்துக்கோங்க, மிளகில் ஒரு 4 எடுத்துக்கோங்க, திப்பிலியில் கொஞ்சம் திப்பிலி பொடியை கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அதை போட்டுக்குங்க. இல்லை அப்படின்னா இந்த மிளகை பொடி பண்ணி வச்சுக்கோங்க, திப்பிலியை பொடி பண்ணி வச்சுட்டு இதில் ஒரு ஸ்பூன் அதில் ஒரு ஸ்பூன் போட்டுருங்க. ப்ளஸ் வந்து வெத்தலையை கிள்ளி போட்டுருங்க, மேல் காம்பு நுனிக்காம்பு தூர போட்டுட்டு அந்த நடுவில் பிச்சு போட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க வச்சுட்டு அதை அந்த தண்ணியை கொஞ்சம் சூடு ஆறின பிறகு அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக அதை பருகிட்டே வந்தீங்க அப்படின்னா, இந்த உமிழ்நீரோடு கலந்து அதை பருகிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த வறட்டு இருமல் இருமலும்போது சரியாக ஆரம்பிச்சிடும். அதே போல் வந்து இன்னொரு விஷயம் இருக்குது அப்படின்னா, வெற்றிலையில் நான் சொன்ன மாதிரி வெற்றிலையோட மேல் பகுதியை கிள்ளி போட்டுரும், கீழ் நுனி பகுதியை கிள்ளி போட்டுரும், அதில் வந்து 5 சொட்டு தேன் வந்து வச்சு நல்லா வெத்தலைவாக்கு போகிறவங்க மடித்து அதை நல்லா மென்று என்ன பண்ணணும்னா ரொம்ப நேரம் நல்லா மெல்லணும். மென்னுட்டு அந்த உமிழ்நீரோடு கலந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த சாரை விழுங்கும் பொழுது என்ன ஆகணும், அந்த வறட்டு இருமல் சரியாகும். ஸோ இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு 5 முறை, ஒரு 4 to 5 முறை இந்த வெத்தலை 5 சொட்டு தேன் மருந்து வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வறட்டு இருமல் வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை, மிளகு, துளசி, ஸோ அதே போல் திப்பிலி, நிலவேம்பு பொடி. இது வந்து ஏன் நிலவேம்பு சேர்க்குறோம் அப்படின்னா, சிலருக்கு இந்த வறட்டு இருமலோட காய்ச்சலும் வரும், சரியா. நிலவேம்பு பொடி எடுக்கணும், மிளகு பொடி, திப்பிலி பொடி, துளசி இலையை காய வச்சு அதை பொடி பண்ணி வச்சு அப்படி எடுக்கலாம். இல்லை துளசி இலையை நீங்கள் வந்து அப்படியே போட்டு இது பண்ணலாம். இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் போட்டு அடித்து அதில் 2 வெத்தலையும் சேர்த்துக்கு மிக்சியில் போட்டு நல்லா பொடி மாதிரி மாற்றிக்கிட்டு, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து 1 டீஸ்பூன் அளவு எடுத்து தேன் கலந்து தினமும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சாப்பிட்டதுக்கப்புறம் தேன் கலந்து சாப்பிட்டு ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் தேன் கலந்து எடுக்கும் பொழுது இந்த வறட்டு இருமல் என்பது குறைய ஆரம்பிச்சிடும். முழுக்க முழுக்க பிராங்கைட்டிஸ் சொல்லக்கூடிய அந்த அலர்ச்சி நோய், பிராங்கியல் அந்த காற்று சுற்றுக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷன் அந்த வைரஸ்னால தான் வந்து இந்த வறட்டு இருமல் என்பது வருது. மிளகு தொடர்ந்து வந்து உணவில் எடுத்துக்கோங்க. ஸோ மிளகு ரசம் வச்சு சாப்பிடுங்க. அதே போல் வந்து தூதுவளை. ஸோ இந்த தூதுவேலை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனாவையே எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் வந்து தூதுவேலைக்கு வந்து இருக்குது அப்படின்றத நம்ம கொரோனா காலங்க நிறைய மக்களுக்கு சொல்லியிருக்கோம். அதனால் என்னோடய பேஷண்ட்ஸ்லாம் வந்து இந்த கொரோனா டைம்களில் பார்த்திங்கன்னா தூதுவேலை ரசம் வந்து நிறைய எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அந்த வறட்டு இருமலும் சரியாச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளுடைய உடம்பில் நல்ல கொழுப்பு, ஹை டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் சொல்லுவாங்க, நல்ல கொழுப்பு HDL, இந்த HDLஉடைய அளவு குறையும் பொழுதும் கூட நமக்கு வந்து இந்த வறட்டு இருமல் என்பது ஏற்படும். அப்போ அந்த வறட்டு இருமலை சரி பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ அதுவும் கூடவே வந்து HDLஐ வந்து கொண்டு வர்றதுக்கு அற்புதமான விஷயம்னா தேங்காய் தான். தேங்காய் என்ன சார் எப்போ பார்த்தாலும் தேங்காயை சொல்லிட்டீங்களா, தேங்காய் அற்புதமான ஒரு மூலிகைன்னு சொல்லலாம், ஒரு உணவுன்னு சொல்லலாம். ஸோ அந்த தேங்காயை நீங்கள் பால் எடுத்து நீங்கள் அதன் கூடவே வந்து சாப்பிடும் பொழுது ஸோ ரொம்ப அற்புதமாக இந்த மாதிரி வறட்டு இருமலேருந்து வெளியே வர முடியும். ஏன்னா மிளகில் வந்து காரச்சுவை இருக்குது, வெற்றிலையில் காரச்சுவை இருக்குது, திப்பிலியில் காரச்சுவை இருக்குது. இந்த காரச்சுவை என்ன பண்ணுவோம்னா நெஞ்சு சளி இருந்தால் கூட, மார்பு சளி இருந்தால் கூட அந்த சளியை வந்து வெளியேற்றிடும். மேலும் வந்து அந்த உள்ளிருக்கூடிய கிருமிகளை வந்து எதிர்த்து போராடி அந்த கிருமிகளை அழித்து நம்முடைய நுரையீரலை பாதுகாப்பு கொடுத்து அந்த காற்று சுற்றுறையில் காற்று நம்ம சுவாசிக்கின்ற ஆக்சிஜன் வந்து தங்குற அளவுக்கு சேமிப்பாகிற அளவுக்கு ஸோ அந்த ஒரு அற்புதமான ஒரு செயலை வந்து இந்த மூலிகைகள் செஞ்சிடும். ஸோ இந்த மருந்துகள் செஞ்சிடும். ஸோ தொடர்ந்து இந்த மருந்தை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இது வரைக்கும் நம்ம வந்து
வரட்டு இருமல் ஏன் வந்துச்சு, அதுக்கான காரணம் என்ன, அதுக்கான மருந்து என்ன அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஸோ மேலும் வந்து இது சார்ந்த சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சோன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு டாப்பிக்கில் வந்து சந்திப்போம். நன்றி.